பினாங்கில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 5501 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அவ்வெண்ணிக்கையுடன் சேர்த்து நாட்டில் COVID-19 தொற்று பீடித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,614,480 பேர் என அதிகரித்துள்ளது. 7 மாநிலங்களில் அத்தொற்றினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக பினாங்கில் அவ்விகிதம் 17.6% உயர்ந்துள்ளது. நாட்டில் உள்ள பெரியவர்களில் 22,442,346 பேர் முழுமையாக COVID-19 தடுப்பூசியை செலுத்தியுள்ளனர். அதேவேளை 12 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களில் 87 விழுக்காட்டினர் அல்லது 2,762,739 பேருக்கு முழுமையாக COVID-19 தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் கோவிட் நவ் அகப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் COVID-19 காரணமாக கடந்த ஈராண்டுகளில் 194 சிறார்கள் தந்தையையும், 78 சிறார்கள் தாயையும், 6 சிறுவர்கள் பாதுகாவலர்களையும், 4 சிறார்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்துள்ளனர். அவர்களில் 24 பேர் இந்திய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும், பினாங்கு அரசாங்கம் சிறப்பு பணிப்படையை அமைத்து அவர்களின் நலன் காக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் நொர்லேலா அரிஃபின் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய மருந்து ஒழுங்குமுறை பிரிவு 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு ஃபைசர் நிறுவனத்தின் COVID-19 தடுப்பூசியை செலுத்த இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் அடுத்த மாதம் புதிய தொற்று பரவல் அலை ஏற்படும் என கூறப்படும் நிலையில், தொடக்க மற்றும் பாலர் பள்ளிகளில் பயிலும் மில்லியன் கணக்கான சிறார்களுக்கு தடுப்பூசியை செலுத்த அந்த அறிவிப்பு வழிவகுத்துள்ளது. மலக்கா முதலமைச்சர் டத்தோசரி சுலைமான் மட் அலி 10 பேர் அடங்கிய தமது ஆட்சிக்குழு உறுப்பினர்களை அறிவித்துள்ளார். அவர்களில் 80 புதிய முகங்கள் ஆவர். இளைஞர் விளையாட்டு மற்றும் அரசு சாரா நிறுவன மேம்பாட்டு செயற்குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் காடே சட்டமன்ற உறுப்பினர் VP சண்முகமும் அவர்களில் அடங்குவார். நகரி சம்பிலான் சிரம்பான் குவலப்பிலா சாலையில் 50 டன் கனரக லாரி மோதி 66 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார். அவருடன் மோட்டார் சைக்கிளில் பின் அமர்ந்து சென்ற பெண் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் விபத்து குறித்த விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. சமூக வலைதளவாசிகளின் கவனத்தை ஈர்த்த வேலை மீது பற்றுக்கொண்ட தொழிலாளியின் காணொலி. இந்தோனேசியாவில் உள்ள ஒரு மயானத்தின் முகவரி எழுதப்பட்டிருந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு எப்படியாவது பெறுநரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனும் கடப்பாட்டில் மயானம் வரை சென்ற பொருள் அனுப்பும் சேவையில் ஈடுபட்டிருந்த ஒருவர். அந்த காணொலிக்கு பல்வேறு விதமான கருத்துக்களை வலைதளவாசிகள் தெரிவித்து வருகின்றனர்.